அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. என் பேர் வந்து ஐஷா சித்திகா. நான் வந்து சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புத்தா ஸ்ட்ரீட்டில் இப்போ நான் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 6th to 12th வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோட அப்பா பேர் வந்து முகமது தன்வீருல்லா ஷெரீஃப், அம்மா பேர் வந்து நூர் ஃபாத்திமா. நான் வந்து 6th இந்த ஸ்கூல் வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, ஆனால் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா டீச்சர்ஸும் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு 580 ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் வந்து என்னோட டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ் மட்டும்தான். டீச்சர்ஸ் வந்து என்ன டவுட் இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணுவாங்க, எப்போ கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. கோவிட் டைமில் வந்து அவங்க வீட்டில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு மற்ற வேலை இருந்தாலும் எங்களுக்கு வந்து உடனே நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு எல்லா டவுட்ஸும் எங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னோடய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோடய ஹெச்எம்எம் ஸ்கூல் ஹெச்எம்எம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஸ்கூலில் தேவையான ஃபெசிலிட்டிலாம் அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து எங்கள் ஹெச்எம்எம்க்கும் எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன். நான் 6th to 12th வரைக்கும் படித்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் இப்போ வந்து இப்போ டுவெல்த் முடித்த பிறகு நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லாத லா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து நல்ல ஒரு பெரிய லாயராகி இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்லா நான் சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். அப்புறம் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஏதாவது அட்வைஸ் பண்ணணுன்னா, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோடு படிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும். நமக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சு படித்தா தான் வந்து நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே நம்பிக்கையோடு படிக்கணும், பயந்து படிக்கக்கூடாது, தைரியமாக படிக்கணும். இது அதனால எனக்கு வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து இன்னும் நிறைய படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து 2 brothers, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு தம்பிக்கு வந்து அவங்க எம்ஆர் சைல்டு, கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி அவங்களுக்கு. அவங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. இன்னொரு பிரதர் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, சிஸ்டர் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டுருந்தார், இப்போதைக்கு வேலை இல்லை. ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் நல்லா படித்து முன்னேறி வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கோவிட் டைமில் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் மொபைல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ இல்லாத போது நான் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்பேன், ஸ்கூலில் வந்து நான் டைரெக்டாக கற்றுன்னு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்கூலில் கற்றுப்பேன். அவ்வளோ மொபைல் ஃபெசிலிட்டி இல்லை என்கிட்ட, இன்னும் இல்லை எனக்கு. அடுத்தது வந்து எல்லோரும் நல்லா படிக்கணும், வெறும் படிப்பில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும், வேறு எதுலேயும் நம்ம கவனம் செதறக்கூடாது. எப்போவுமே வந்து அண்ணன் பாடத்தை வந்து அண்ணனுக்கே படித்து முடிச்சுட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஈஸியாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், எந்த பயமும் இல்லாமல் நம்ம அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும், ஒரு இன்வால்மெண்ட்டோடு படிக்கணும், வெறுத்து படிக்கக்கூடாது. வெறுத்து படித்தா அது நமக்கு வந்து மைண்ட்லேயே ஸ்டோர் ஆகாது. நம்ம அந்த சப்ஜெக்டை பிடிச்சி படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அது வந்து நல்லா புரிஞ்சு நம்ம மைண்டில் ஸ்டோர் இருக்கும், நம்ம எக்ஸாமில் வந்து நாமளே ஓனாக எழுதி அட்டன் பண்ணலாம்.